நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஐம்பன் முக்கோண காப்பு, அதாவது பஞ்சாபி காப்பு அப்படிம்பாங்க. அது வந்து 2:8, 2:10, 2:12 வரைக்கும் இருக்கும் நண்பர்களே. அது எப்படி நம்ம நம்மளோட கையளவு பார்த்து எப்படி நம்ம அதை வாங்குறது அப்படிங்கிறத ஸ்கேல் அளந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து முக்கோண காப்பு வந்து வேலை முடிச்சு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இந்த முக்கோண காப்பு இதோட விலை, இதோட ஃபினிஷிங், இதை எப்படி அளவு பார்த்து நம்ம வாங்குறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முக்கோண காப்புங்கிற டைப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வலையில் தனியாக எடுத்து உங்களுக்கு அதை வந்து அதோடய ஃபினிஷிங் அப்படி எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, அழகாக நம்ம முக்கோண டைப்பில் அருமையாக இருக்கும். இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஸ்கேலில் உங்களுக்கு இப்போ எடுத்துன ஸ்கேலில் உங்களுக்கு அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட 4 சைஸில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. பெருசு உங்களுக்கு கையில் வச்சு பார்த்தோம்னா ஒரு சைஸ் தெரியாதுங்கிறக்க உங்களுக்கு மிடிக்கில் வச்சு கட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா உங்களுக்கு கரவாக இருக்கிறது, உங்களுக்கு அப்படியே சிறுசுலேருந்து அப்படியே பேச போகிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். 2:8, 2:10, 2:12, 2:14 சரிங்களா நண்பர்களே. இதை வந்து நம்ம எப்படி வாங்குறது அளவு சொல்லி நம்ம கையளவு பார்த்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம அளந்து உங்களுக்கு காட்டுறோம். கொஞ்சம் நேரம் இந்த வலையில் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால அளவு மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அளவையும் கரெக்டாக அளந்து ஒரு கயிறில் கட்டி வச்சுருக்கிறேன். அதில் இந்த இதை மட்டும் பிரித்து 2:14 மட்டும் உங்களுக்கு பிரித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 2 காப்பு எடுத்து உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் ஷைனிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன், கரவாக இருக்கிறது பாருங்கள். இப்போ ஒரு வழி ஒரு ஒரு முக்கோண காப்பு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள், உள்ளக்குள்ளே பாருங்கள் ஷைனிங். ஏன்னா சின்ன பிசுறு இருந்தால் கூட கையை வந்து அது கீறிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியாக. அதோட என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு அது கீறும், அப்போ போடுறப்ப கையில் போடுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்காது. இது பாருங்கள், உள்ளக்குள்ளே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், சின்ன கீரல் சின்ன பிசுறு கூட இருக்காது, அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் அது. இது வந்து இப்போ நம்மக்கிட்ட 4 சைஸில் அவைலபிள் இருக்குது. 2:8, 10, 12, 14 அந்த சைஸில் அவைலபிள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்கேல் வச்சு இதை எப்படி நம்ம வாங்குறது அளவு சொல்லி நம்ம கையளவு சொல்லி அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, உங்கள் கையளவில் நீங்கள் சுற்றிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம என்ன சைஸில் நம்ம இந்த இதில் வாங்கணும், 4 சைஸில் இந்த சைஸில் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்து 2:12, இது இந்த இந்த வலையில் இந்த காப்பு வாங்கணும் நம்ம அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அதோடய அளவு பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் கையில் சுற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத ஸ்கேலில் நீங்கள் அளந்துக்கலாம். ஸ்கேலில் வச்சு அளக்கும்போது 0 வச்சு அளக்கணும். இப்போ பாருங்கள், கம்பியை நிமித்திட்டோம் அந்த மாதிரி. இந்த மாதிரி நிமித்தினதுக்கப்புறம் ஸ்கேலில் வச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக. இது பாருங்கள், 9 இருக்கும். 2:12 வந்து 9 இருக்கும். அந்த ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பெண்டு பெண்டாக அப்படி வர்றதுனால உங்களுக்கு அப்படி அந்த 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஆனால் இதை நல்லா நேராக நிமித்தி பார்த்தோம்னா கரெக்டாக 9 இருக்கும். நமக்கு கையளவு 9 வேணும் அப்படின்னா நம்ம வந்து 2:12 சைஸ் பண்ணிக்கிறணும். இதை 4 இன்ச் ஜாஸ்தி வரும், 4 இன்ச் கம்மியாக வரும். இதில் இதில் இன்னும் 6 இன்ச் கம்மியாக வந்துடும் இந்த இதிலேருந்து கணக்கு பண்ணுறப்ப. 8, 10, 12, 14 இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்கேலில் இருந்து அளவு வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு காப்புக்கும் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள்.
க்ளீனாக உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து என்ன சைஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இது மேலே எடுத்து இப்படி வச்சு பார்த்தோம்னா இது 2:10 எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அளந்து காட்டுறது. இது 2:8 இது பாருங்கள், எடுத்து வச்சோம்னா அத்தனை வளையலும் 2:8 கரெக்டாக இருக்கும், கூட குறையெல்லாம் வராது. நம்ம 2:8 அளவு கட்டோம்னா 2:8 அளவு கரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். இது வந்து 2:14 இது வந்து நான் பிரித்தே வச்சுருக்கிறேன், எடுத்து அது மேலே வச்சு கட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளந்து அனுப்புகிற அளந்து நீங்கள் சொல்கிறதுல தான் உங்களுக்கு காப்பு கிடைக்கிறது கரெக்டான அளவில் கிடைக்கும். இது 2:12 இப்போ பாருங்கள், இதையும் வச்சு கட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அவ்வளவு காப்புமே ஒரே அளவில் கரெக்டாக கணக்கச்சிதமாக இருக்கும், ஃபினிஷிங்கும் அருமையாக இருக்கும். நம்ம வந்து கையில் கீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உள்ளக்குள்ளே பார்த்திங்கனாலே பஃபிங் மாதிரி பிடிச்சி ஃபினிஷிங் பக்காவாக பண்ணி வச்சுருப்போம். ஜீரோவில் வச்சு தான் நீங்கள் அளக்கணும். ஒரு கம்பி எடுத்து இந்த மாதிரி உங்கள் கையில் சுற்றிட்டு அளந்துட்டு அது எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி ஜீரோவில் வச்சு சொன்னீங்கனாலே எனக்கு தெரிஞ்சிடும். இந்த ஜீரோவில் இருந்து இந்த மாதிரி 9 இன்ச் அப்படின்னா 9 இன்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2:12 ஒரு 1/2 இன்ச் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இது வந்து 2:14 சரிங்களா. இது வந்து 1/2 இன்ச் கம்மியாகுது அப்படின்னா 2:10 அதுவே 1/2 இன்ச் கம்மியாகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 2:8 வந்துடும் சரிங்களா. இதுதான் அளவு. இதை விட உங்களுக்கு தெளிவாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்க நண்பர்களே. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னமும் நான் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் நண்பர்களே சரிங்களா. பாருங்கள் கரெக்டாக இருக்கும், ஒன்று மேலே ஒன்று வச்சு உங்களை வரிசையாக அடி காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக அப்படியே அடுக்கின மாதிரி இருக்கும், ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வரும். அதனால தான் அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக பக்காவாக அந்த அளவு கிடைக்கும். நீங்கள் அளந்து மட்டும் அனுப்புனீங்க, கரெக்டாக அனுப்புனீங்க நாள். ஓகேங்களா நண்பர்களே, சூப்பர் ஃபினிஷிங்கில் அருமையாக இருக்குது. கொஞ்சம்தான் செஞ்சு பார்த்தோம் இந்த வேலை எப்படி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு செஞ்சாச்சு. சரி நண்பர்களே, வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.